நவரத்தினங்களின் கதை. இந்நிகழ்ச்சியை வழங்குபவர்கள் ஸ்ரீ வெங்கோ ஜுவல்லர்ஸ் கோயம்புத்தூர். நவரத்தினங்களின் கடல், நவரத்தின நகைகளின் சிகரம். ஏழு தலைமுறைகளாய் கோவையில் வெற்றிகரமாக இயங்கும் இந்தியாவின் முன்னோடி நிறுவனம் ஸ்ரீ வெங்கோ ஜுவல்லர்ஸ் மோதிரங்கள், ஆரம், நெக்லஸ், வளையல்களில் நவரத்தினங்களை பொருத்தி தருகிறார். நாங்கள் தரும் நவரத்தினங்களுக்கு 30 வருட உத்தரவாதமும் அரசால் அங்கீகரிக்கப்பட்ட சான்றிதழும் தருகின்றோம். வாழ்க்கையை வளமாக்க வாருங்கள். ஸ்ரீ வெங்கோ ஜுவல்லர்ஸ், ராஜவீதி, கோவை 1, செல் 9843010719 9843010953. இந்தியாவின் முன்னோடி நிறுவனம் ஸ்ரீ வெங்கோ ஜுவல்லர்ஸ் நவரத்தினங்களின் கடல், நவரத்தின நகைகளின் சிகரம். கதை கேளு நல்ல கதை நீ கேளு, நவரத்தினங்கள் கதை கேளு. வணக்கம் நேயர்களே, இது நவரத்தினங்களின் கதை. வெற்றிகரமாக வெள்ளி விழா தொடரை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. 25வது அத்தியாயம் வரப்போகிறது மிக விரைவில். அதற்காக ரொம்ப சிறப்பான நிகழ்ச்சிகளும் நமக்காக காத்து கொண்டிருக்கின்றன. ஐயா முத்துசாமி அவர்களின் துணையோடு ரொம்ப சந்தோஷம் அவங்களை பாக்குறது. நினைச்சு பார்த்தா ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இப்பதான் ஆரம்பிச்சோம், அதுக்குள்ள 25வது எபிசோட் வருதுங்கிறது நிமிஷமா நேரம் ஓடுது. அந்த மாதிரி ரொம்ப ஆர்வமா ஓடுறது காரணமே நீங்க காட்டுற இந்த நவரத்தினங்கள். ஒவ்வொரு வாரமும் பார்க்க பார்க்க வியப்பின் உச்சத்துக்கே போயிட்டு இருக்கோம் நம்ம எல்லாருமே. அது எல்லாமே உங்களோட கைவண்ணங்கிறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஒரு கல்லு அந்த ஜோடி கிடைக்கும். எப்படி எப்படி 100 கல்லு வச்சிருந்தோம்னா, இதுல இப்ப உதாரணமா இந்த இதுல 100 கல்லுக்கு 1 கல்லு தான் கிடைச்சிருக்கு. அந்த ஷேப்பு, ஷேப்பு, அந்த லைன். ஆமா, ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஆமா, எப்படி அந்த ஒரு கோடு கரெக்டா வந்தது? ஆமா, அது நேச்சுரலா வர்றது. வைரம் கூடுது. அந்த மெட்டல் டைமண்ட் டிடெக்டர் இருந்தா கண்டுபிடிச்சிடலாம். ஆமா, இன்னும் அது கூவி இருக்கும் கீ கீனு. அதுல வந்து குந்தன் செட்டிங்கோட நிஜமாவே இந்திய கலைஞர்களுக்கும் இந்திய கலைகளுக்கும் மாற்றே கிடையாது. இன்கம்பேரபிள் அப்படிம்பாங்கல்ல, அதுக்கு ஒப்பீடே சொல்ல முடியாது. நம்ம என்னதான் வெளிநாட்டு நகைகள்னாலும் இந்த மாதிரியான வேலை நுணுக்கம் அவங்களுக்கு. வெளிநாட்டுல வந்து குந்தன் செட்டிங் அவங்களுக்கு யாருக்கும் தெரியாது. இல்ல, இந்த மாதிரி நுணுக்கம் பாரம்பரியம் சார்ந்த விஷயங்களும் அதுல இருக்காது. வெறுமே பிளாட்டா அப்படி மூடி வச்சிருக்காங்க. இல்ல, ரொம்ப அற்புதம். பார்க்க பார்க்க நேயர்களுக்கு தான் இது ஒரு மிகப்பெரிய காட்சி. அந்த தங்கத்துல வைடூரியம், வைரம் எல்லாம் சேர்த்து பார்த்தாலே தெரியுது இதோட வேல்யூ எப்படி அப்படின்னு. ரொம்ப சந்தோஷம், பெரிய பாக்கியம் நிஜமாவே நீங்க இதை கொண்டு வந்து காமிக்கிறது. சரி, இதோட இனிம மக்கள் வந்து நேரடியா கேட்டு வாங்கலாம் வருஷங்களுக்கு. ஒரு சொத்தாய் இன்னொன்னு வந்து, நான் வந்து 20 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பார்ட்டிக்கு வைரம் கொடுத்தேன்.
வைரம்னாக்கா அது பர்பஸாக வந்து அவங்க பார்கன் பண்ணி வாங்கினாங்க. அப்போ நான் சார்ஜ் பண்ணது வந்து 6400 ரூபா ஒரு கேரட் விலை. 20 வருஷத்துக்கு முன்னாடி நான் விட்டது ஒரு மில் ஓனருக்கு 6400 ரூபா பர் கேரட் விலை. அதே வந்து 2 வருஷத்துக்கு முன்னாடி வந்தது, திருப்பி வந்தது. அவங்க எங்களை சோதனை பண்றதுக்கு வந்தாங்களா இல்ல விக்க வந்தாங்களான்னு நான் முதல்ல கண்டுபிடிக்கல. இது விக்கணும் அப்படின்னாங்க. என்ன ஆஃபர் கொடுக்கறீங்க? என்னுடைய வைரம் அப்படிங்கிறது பார்த்தாலே அதுல ஸ்லிப்பும் கொண்டு வந்தாங்க. இல்ல உங்க குழந்தைய உங்களுக்கு அடையாளம் தெரியும். இந்த இப்ப ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆடு மேய்க்கிற ஒரு திருட்டாடு எதுன்னு எங்களால கண்டுபிடிக்க முடியும். அந்த மாதிரி சரி எவ்வளவு ஆஃபர் பண்றீங்கன்னு 20 வருஷத்துக்கு முன்னாடி கொடுத்தது 67000. நான் கொடுத்தது வந்து 6400 பர் கேரட். நான் ஆஃபர் பண்ணது வந்து 60000 ரூபாய் பர் கேரட் ஆஃபர் பண்ணேன். கரெக்டா அது இது நம்மள சோதனை மட்டும் கடைசி அவங்க கொடுக்கவே இல்லை. ஆமா வேல்யூவேஷன் தெரிஞ்சுட்டு போறதுக்காக வந்தாங்க. சரி சரி சரி. ஆமா அந்த மாதிரி இது நீங்களே போட்டு நீங்களே அனுபவிச்சு உங்களுக்கு ப்ராஃபிட் கொடுக்கறது இந்த மாதிரி நகைதான். நகைகள் மட்டும் நவரத்தினங்கள். ஏன்னா அதுல டிப்ரிசியேஷன் கிடையாது, வளர்ச்சி தான். வளர்ச்சி தான். இப்போ ஒரு 2 லட்சத்துக்கு வாங்குறீங்கன்னா இன்னொரு 20 வருஷம் கழிச்சு இன்னுமே ஜாஸ்தி ஆகும். நான் எதுக்காகனா அப்ரிசியேஷன் வேல்யூ. உதாரணமா இப்ப இந்த பட்டு சேலை வந்து 10000 ரூபாய்க்கு எடுத்திருப்பீங்க. மக்களுக்கான தகவல். ஏன்னா தங்கத்துல இன்வெஸ்ட் பண்ணலாமா வேண்டாமா? அதனால நம்ம மக்கள் அந்த ஒரு குந்துமணி அளவா தங்கம் வாங்கணும்னு ரத்தினங்கள். அதை விட பிரமாதம் இதில் இருக்கிற ரத்தினங்கள். ஏன்னா ரத்தினங்கள் தோண்ட தோண்ட கிடைக்குது. ஆனா ரத்தினங்கள் தோண்ட தோண்ட கம்மியா கிடைச்சிக்கிட்டே வருது. ஆனா ஜனங்கள் பெருகிட்டே வர்றாங்க. சரி இப்ப இந்த மண்ணுல வந்து நிலத்துல இது அளவு குறைஞ்சிக்கிட்டே வருதுன்றீங்க. இது அதிகப்படுத்துறதுக்குன்னு ஏதாவது அதிகப்படுத்தி இன்னும் ஆழமா போகணும். ஆழமா போகிறப்ப காஸ்ட் ஜாஸ்தி. அதாவது ஒரு மைல் ஆழத்துக்கு கிம்பர்லி டைமண்ட் மைன்ஸ் வந்து கிட்டத்தட்ட 1 மைல் ஆழத்துக்கு உள்ள போயிருக்காங்க. அப்ப ஆழம் போக போக இன்னும் ரத்தினங்கள் கிடைக்கும். ஆனா மண்ணை பாழ்படுத்தாம இருக்கணும் அப்படின்ற மாதிரி விழிப்புணர்ச்சி ஏதாவது மக்களுக்கு சொல்றீங்க? அல்ல பாழ்படுத்த மண்ணை தோண்டி வேற இடத்துல போட்டு அதை உள்ளே 1 மைல் தூரத்துக்கு ரோடு போட்டு பூமிக்குள்ள அப்புறம் வந்து அங்கிருந்து எடுக்க வேண்டியிருக்கு. ஆமா இது ஒரு பெரிய தகவல். எனவே இந்த மண்ணில இருந்து தான் எல்லாம் கிடைக்குது, நிலத்துல இருந்து தான் எல்லாம் கிடைக்குது. அதனால பத்திரமா பாதுகாக்க வேண்டியது நம்மளோட பொறுப்பு. கதை கேடு, கதை கேடு, புதுசா ஒரு கதை கேடு. கதை கேடு, கதை கேடு, புதுசா ஒரு கதை கேடு. ஐயா இன்னொரு ஜுவல் கொண்டு வந்திருக்கீங்கல்ல. இது என்ன முத்து? இது வந்து முத்து வந்து பாரம்பரியத்துல அந்த காலத்துல தமிழ்நாட்டு முத்து. தமிழ்நாட்டு முத்து ரொம்ப ஃபேமஸா இருந்தது. 5000 வருஷங்கள் இருந்து ஃபேமஸா இருந்தது. இது எடுக்க எடுக்க நம்ம ஜனங்கள் என்ன பண்ணாங்கன்னா முத்து எடுக்க எடுக்க சிப்பி எடுத்து அந்த கூறு கட்டி போட்டுருவாங்க. இந்த நிலக்கடலை போடுறோம்ல, நிலக்கடலை அந்த மாதிரி போட்டுருவாங்க. அங்க அந்த சிப்பியினுடைய அந்த ஜீவராசி பூரா செத்துரும். அப்ப அதுல இருந்து சிப்பில் இருக்கிற பூரா முத்து எடுப்பாங்க. இது வந்து ஆதி காலத்துது. அப்ப என்ன ஆகும்னாக்கா கடல் எடுக்க எடுக்க அது குறைஞ்சிருச்சு. அதன் பிறகு இது 5000 ஆண்டு கிட்டத்தட்ட கிறிஸ்து பிறந்த பிறகு, அதாவது கிபி 14ஆம் நூற்றாண்டு வரைக்கும் எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அப்புறம் எல்லாமே நம்ம நாட்டில் குறைஞ்சிருச்சு. அதன் பிறகு மார்க்கெட் வந்து பஸ்ராவுக்கு போச்சு. பஸ்ரான்னா கோயத்துக்கு பக்கத்துல பஸ்ரா முத்துங்கிறது அங்க நிறைய கிடைச்சிட்டு இருந்தது. அந்த முத்து வந்து வேர்ல்டுல பெஸ்ட் குவாலிட்டியா வந்துருச்சு. அதனுடைய முத்து தான் இது. ஓ பஸ்ரா முத்து. ஆமா ஆமா. சோ குவைத்ல இருந்து வந்திருக்கு. குவைத், அதாவது குவைத்துக்கு பக்கத்துல பஸ்ரா, ஊர் பேரு பஸ்ரா. ஓகே. குவைத்ல இருந்து புறப்பட்டு கொங்கு ரீஜன்க்கு இந்த முத்து. இந்த வெரைட்டி முத்து தான் ஹைதராபாத் நிஜாம் வச்சிருந்தாரு. ஓ ஹைதராபாத் நிஜாம் முத்து வந்து ஆக்ஷனுக்கு வந்தது.
பப்ளிக் ஆக்ஷன் 400 கோடி ரூபாய்க்கு ஆஃபர் ஆச்சு. 400 கோடிக்கு ஆஃபர் ஆயது, அதுல 3% எக்ஸ்ட்ரா கொடுத்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவே எடுத்து ரிசர்வ் பேங்க்ல வச்சு. அதெல்லாம் ஒரு பெரிய பொக்கிஷம், தனியார் கையில இருக்கிறத விட ஆமா அரசாங்கத்தின் கையில. ஆமா சரி, இது ரொம்ப சின்னதா இருக்கு இந்த முத்து. அவ்வளவு எவ்வளவு சின்னதா இருந்தாலும் பெருசா இருந்தா என்ன விலை ஜாஸ்தி. இல்ல இந்த பொதுவா இந்த முத்துங்கறத வெள்ளையா இல்ல இருக்கும். இல்ல இல்ல, இது வந்து போட்டு போட்டு கொஞ்சம் அழுக்கு படிஞ்சிருக்கு. அத பிளீச் பண்ணலாம், கிளீனா தயிர்ல போட்டு ரெண்டு நாள் ஊற வச்சா பிளீச் ஆயிரும். கிட்டத்தட்ட 100 வருஷங்களுக்கு சொல்லலாம் ஆன்டிக் வேல்யூக்கு விலை ஜாஸ்தி. பாலிஷ் பண்ணா புது மூத்துன்றுவாங்க, அப்ப விலை கம்மி ஆயிரும். அப்புறம் இந்த டாலர் இருக்கு இல்லையா, இது என்ன மாதிரி? இதுவும் இந்த டாலர் வந்து ஹாட் அண்ட் ஆரோ கட்டிங் சுத்தி சென்ட்ரல் வந்து பர்மா கெம்புன் பர்மா சவுப்பு ஒரிஜினல் மாணிக்கம். ஆமா, அப்புறம் கீழே பச்சை, கீழே மரகதம், மரகதம் பச்சை. தெரியுது இல்ல, நம்ம நேயர்களுக்கு காமிக்கலாம். நீங்க ரெண்ட பிரிச்சு போட்டு அப்படி பாருங்க, குவைத்துல இருந்து வந்த முத்து. ஆமா, என்ன வேலைப்பாடு நிஜமாவே. அண்ட் இந்த அளவு மைன்யூட்டா குட்டி குட்டி முத்தெல்லாம் நம்ம பார்த்ததே இல்ல. முத்துன்னு சொல்றது எல்லாமே பெருசு பெருசா தான் பாத்துருக்கோம். இவ்ளோ அழகா, இவ்ளோ சின்னதா. அப்ப இந்த ஒவ்வொரு முத்தும் ஒவ்வொரு சிப்பில இருந்திருக்குமா, இல்ல ஒரே ஒரே சிப்பில வந்து பல முத்துகள் இருக்கு? ஓஹோ, 20 முத்து 100 முத்து கூட இருக்கு. ஆமா, மிகப்பெரிய வாய்ப்பு நம்ம நேயர்களுக்கு. ரொம்ப சந்தோஷம். இதுவும் நம் அனைவருக்கும் தெரிந்த ஒன்று, முத்து ரதமோ அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து முத்துக்கள் மேல் கண்ணம் அப்படின்னு, முத்து போன்ற கண்ணம்னு சொல்லுவோம். ஏன் முத்து அப்படி சொல்றோம் அப்படின்னு பார்த்தா, முத்துக்கு உரிய இயல்பு என்னன்னா, ஒன்று வெண்மை தன்மையை கொடுக்கும் ஒன்று, அடுத்தது மென்மை தன்மையும் அதுக்கே உண்டு. இப்ப முத்து ரெண்டு வழியில கிடைக்குது, இயற்கையாவும் கிடைக்கும் செயற்கையாவும் கிடைக்கும். சிப்பிக்குள்ள இருந்து வர்ற முத்து ஒண்ணு, அது பிற்பாடு பாசி வடிவில் செய்யறது இந்த காலத்துல இருக்கு. ஆனா இப்பொழுதும் கூட சிப்பிகளை வளர்த்து அதற்குள்ள முத்துக்களை எடுக்கிறது தான் இன்னைக்கும் காலம் காலமா என்ன, அது செயற்கை சிப்பி பண்ணையா வச்சு பண்றாங்க அவ்வளவுதான். இப்ப இந்த முத்தை பார்க்கின்ற பொழுது 3 தொழிலையும் செய்து அப்படி ஒரு ரகசியத்தை முத்து உள்ள வச்சிருக்குன்னு சொல்லலாம். பார்த்தா நமக்கும் கூட என்னடா சாதாரண முத்து, இதுக்குள்ள போய் என்ன 3 ரகசியம் வச்சிருக்கு அப்படின்னு தோணும். ஆனா இயல்பாகவே பாத்தீங்கன்னா முத்துக்குள்ள 3 அடக்கம். ஒன்னு அது படைக்குது, சரி. இன்னொன்னு காக்குது, அப்படின்னா படைத்தல், காத்தல், அழித்தல். சரி, எப்படி இது படைக்கல, படைத்தலையும் காத்தலையும் அழித்தலையும் செய்து 3 தொழிலையும் எப்படி செய்யலாம் அது அப்படின்னு நம்மளுக்குள்ள ஒரு கேள்வி வரும் இல்லைங்களா. இப்ப அதை எப்படி அப்படின்னு சொன்னா, படைத்தல் அப்படின்னா சிப்பிக்குள்ள இருக்க ஒரு சின்ன உயிர் பிற்பாடு என்ன ஆகுது, தேவையற்ற தூசுன்னு நம்ம நினைக்கிறோம், தேவையான தூசு ஒன்று சேர்கின்ற பொழுது அந்த உயிர் முத்தா மாறுது. ஐயா, இப்போ நாம பேச போறது ஆம்பர். இந்த ஆம்பர் வந்து ஜெனரலா வந்து ஜுவலர்ஸுக்கு பப்ளிக்கு அவேர்னஸே கிடையாது, இப்படி ஒரு ரத்தினம் இருக்கா அப்படிங்கிறது வந்து நிறைய பேர்த்துக்கு தெரியல. இது ஒரு உபரத்தினம். இந்த ரத்தினங்கள் வந்து எங்க கிடைக்குது, இந்த உபரத்தினம் எந்த நாட்டில் கிடைக்குது அப்படின்னா,
இது ஆக்சுவலி அதாவது நார்த் போல் ஏரியா, உலகத்தில் நார்த் போல் கடற்கரையில் வந்து நிறைய கிடைக்குது. அதாவது ரஷ்ய கடற்கரை, நார்வே, ஸ்வீடன், டென்மார்க், ஜெர்மன் கடற்கரை, இந்த ஏரியாவோடு தான் இந்த ஆம்பர் வந்து நிறைய கிடைக்குது. இது வந்து யார் யார் உபயோகப்படுத்துகிறாங்கன்னா ரஷ்யன்ஸ் ஜாஸ்தி உபயோகப்படுத்துகிறாங்க, நார்வே, ஸ்வீடன், டென்மார்க், ஜெர்மன்ஸு. அதை விட்டுமா ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ணுறவங்க யார், அரேபியன்ஸ், துபாய், அபுதாபி, ராசல் கைமா, அரேபியா, ஈரான், ஈராக், கஜகஸ்தான், துர்கிஸ்தான், துர்க்மானிஸ்தான், இதிலெல்லாம் வந்து ஆம்பர் இல்லாத ஃபேமிலி இருக்காது. எதுக்காக இவங்க மட்டும் ஜாஸ்தி உபயோகப்படுத்துகிறாங்கன்னா இது எல்லாமே இந்த நாட்டில் வந்து ஜாஸ்தி நிலக்கரி, பெட்ரோலியம், அதாவது பூமி கடியிலிருந்து வெளியேற சமாச்சாரங்கள் நிறைய இவங்கக்கிட்ட புழங்குறதுனால அதுக்கு வந்து ராஜா ஆம்பர் தான். இந்த ஆம்பரில் வந்து இவங்க உபயோகப்படுத்துகிற என்ன மோதிரங்கள், நெக்லஸ்ஸு, இது கூட டைமண்ட்ஸ் ஜாயின் பண்ணிக்கிறாங்க, அதே மாதிரி ட்ரெஸ்ஸில் கூட வைக்கிறாங்க இது மாதிரி. ஆனால் இந்த ஆம்பர் வந்து மெயினாக யூஸ் பண்ணுறது எதுக்குன்னா ஜபமாலை. இந்த ஜபமாலை வந்து நீங்கள் பார்க்கலாம், துபாய், அபுதாபி, ராசல்காமா போனீங்கன்னா வசதியான ஒரு ரிச் மேன் இருந்தான்னா ஆம்பர் வந்து சுற்றிக்கிட்டே இருப்பான், இல்லைன்னா பாக்கெட்டில் இருக்கும், இல்லைன்னா கையிலையாவது வச்சுருப்பான். அதே மாதிரி ரஷ்யாவிலையும் கஜகஸ்தான் இந்த ஏரியா பூராவுமே இந்த ஆம்பர் மாலை ஜபம் பண்ணுறதுங்கிறது ரொம்ப, அதாவது ரொம்ப ஆசையோடு இது விடவே மாட்டாங்க. நாம் வந்து இந்த பவளங்கள் விரும்புகிற மாதிரி அங்கே ஆம்பர் விரும்புகிறாங்க. இதை கேளு, அதை கேளு, புதுசா ஒரு கதை கேளு. ஐயா சொல்லுங்க. இந்த அதாவது இதுவும் மாணிக்க தான், மாணிக்க இது ரொம்ப டிரான்ஸ்பரன்சி ஜாஸ்தி, சீத்துரு டிரான்ஸ்பரன்சி இருந்தால் விலை ஜாஸ்தி. ஆமா. ஆனா இது டிரான்ஸ்பரன்சி குறைவு, கொஞ்சம் மட்ட குவாலிட்டி, ஆனா ஜாதி. ஓஹோ. ஆமா. ஆனால் அந்த பளபளப்பு கொஞ்சம் குறைவு. இருந்தாலும் அந்த மேட் ஃபினிஷ் வேணும்னா வாங்கிக்கலாம். ஓகே. ஆமாம். இது எங்கே கிடைக்குது, என்ன விலை? இது வந்து ஆக்சுவலி இந்தியாவிலையும் கிடைக்குது, ஜாஸ்தி மடகாஸ்கர், அப்புறம் கம்போடியா, இந்த நாட்டுகள் வந்து ஜாஸ்தி வருது. ஆமாம். சரி. இதோட பாருங்க நேர்களே, கொஞ்சம் பளபளப்பு குறைஞ்சாலும் அந்த கட்டிங் எல்லாமே ரொம்ப அழகாக வித்தியாசமாக பண்ணியிருக்காங்க. இதுலேயும் இருக்குயா, ஜோலிப்பு கொஞ்சம் இருக்கு, அந்த டிரான்ஸ்பரன்சியும் தெரியுது நல்லாவே. டிரான்ஸ்பரன்சி ரொம்ப அழகாக இருக்கு, ரொம்ப வித்தியாசமான டிசைன், வித்தியாசமான. இது என்ன கட்டிங்? நவரத்தினங்கள் வாங்கும் போது நம்ம நேயர்கள் எதை சொல்லி என்ன மாதிரியான சில விஷயங்களை எல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு வாங்கணும், அந்த மாதிரி நுணுக்கம். அதாவது நேயர்களுக்கு வந்து என்ன ஒரு இதுனாக்கா, அதாவது ரொம்ப விலை குறைவா இருக்கணும், பர்பஸ் சர்வ் ஆகணும் அப்படின்னா, இதுதான் வந்து செய்ய முடியாத ஒரு இது. அதாவது ஒரு நான் சொன்ன மாதிரி ஒரு சேலை வாங்குவாங்க 30,000 ரூபா கொடுத்து, ஒரு மோதிரம் 25,000 ரூபா வாங்குறது கஷ்டம் அவங்களுக்கு. ஏன்னா 4 தடவை திங்க் பண்ணுவாங்க. நான் சொன்ன மாதிரி இந்த சேலை வந்து 1,000 ரூபா இருந்தாக்க வேண்டாம்னு திருப்பி கொடுத்தா 100 ரூபாய்க்கு கொடுக்க மாட்டான். ஆனால் ஒரு ரத்தினங்கள் கொடுத்தா உங்களுக்கு அப்ரிஷியேஷன் நீங்களே போட்டு நீங்களே அனுபவிச்சு உங்கள் வீட்டில் இருக்கிற வரைக்கும் அது வந்து பல வருஷங்களுக்கு எடுத்ததுமே விலை கிடைக்கா, பல வருஷங்கள் வச்சுருந்தீங்கன்னா 3 மடங்கு 4 மடங்கு 10 மடங்கு விலை கிடைக்குது. இது ஜனங்களுக்கு இன்னும் அவேர்னஸ் பத்தாது. ரெண்டாவது ரத்தினங்கள் வந்து எப்படி வாங்கிறது அப்படின்னா, இப்போ ஒரு மார்க்கெட்டுக்கு போகிறோம், காய்கறி வாங்குகிறோம், கொஞ்சம் குறைச்சி கொடுங்க, கொஞ்சம் கொசுறு போடுங்க, இதே போல ரத்தினங்களையும் ரத்தின வியாபாரத்துக்கும் வருது. வந்தாங்கன்னா கொஞ்சம் கம்மி பண்ணுங்க, கொஞ்சம் கொசுறு போடுங்க, இது எப்படி முடியுமா? அதுதான் ரத்தின வியாபாரம் தானே,
காய்கறி வியாபாரம். இது வந்து ஜனங்களுக்கு இன்னும் புரியவே இல்லை. ஆனாலும் பொதுவா பொதுமக்கள் மத்தியில ஒரு குற்றச்சாட்டு இருக்குல்ல, இந்த நகை வியாபாரிகள் நகை கடைகள்ல அவங்கள ரொம்ப குழப்புறாங்க. சேதாரங்கிறாங்க, அது இல்லைன்றாங்க, இது இல்லைன்றாங்க. கடைசியில நாங்க நம்ம வச்சிருக்கிற நகையை விற்க வந்தா விலை குறைச்சு எடுத்துக்கிறாங்க, அவங்க எதை கொடுத்தாலும் விலை ஜாஸ்தியா குடுக்கறாங்க. இப்படியான குழப்பங்கள்லாம் இருக்கிறதுனால எதுக்கு இந்த பிரச்சனை? அதுவும் இருக்கு, அதுவும் இருக்கு. அதுக்கான எல்லா வியாபாரிகளும் நாங்க அப்ரிஷியேட் பண்ண முடியாது. என்ன ஜனங்கள் வந்து எப்படி நடக்கிறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி அவங்களும் நடக்கிறாங்க. அதனால இவங்க எவ்வளவு எவ்வளவு சம்பாதிக்கணும்னு நினைக்கிறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி மக்களும் அதே மாதிரி பார்கெய்னிங் வாதாட்டம். ஆமா, அதனாலதான் அவங்க குடுக்கற கூல் ட்ரிங்க்ஸ் காஃபி இதெல்லாம் குடிச்சிட்டு போதும்னு சொல்லிட்டு வெளில வந்துடுறாங்க. இல்ல அது மட்டும் இல்ல, அவங்க ஒரு மூக்குத்தி வாங்கினாலும் காம்ப்ளிமெண்ட் முக்கியமா வேணும். ஒரு சின்ன பர்சாவது பர்சாவது கொடுத்தாதான் அவங்க திருப்தி. மூக்குத்திக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது இல்ல. ஒரு நெக்லஸ் வைர நெக்லஸ் வாங்கணும்னா அது முக்கியத்துவம் கொடுக்கணும். அதை விட காம்ப்ளிமெண்ட் என்ன கொடுக்குறீங்க? அதான் அது சூட்கேஸ் குடுக்கறீங்களா இல்ல டைரி குடுக்கறீங்களா? இந்த மாதிரி கேக்குறாங்களே இல்ல, அந்த இலவசத்துக்கு பழகி போன மனசாயிருச்சு. அதுதான் தப்பு. இலவசம் எதற்கு அவ்வளவு எவ்வளவுக்கு அவ்வளவு கிடைக்குதோ, உதாரணமா வந்து ஒரு சேலைக்கு ரெண்டு சேலை கொடுத்தோம்னா குவாலிட்டி இருக்காது. 100 ரூபாய்க்கு ரெண்டு சேலைன்னா குவாலிட்டி இருக்காது. அதனால குவாலிட்டி கான்சியஸ் வந்து இன்னும் ஜனங்களுக்கு வரல. அதான் தப்பு. சரி, அது வரும். நம்ம நிகழ்ச்சியை பார்த்தே நிறைய பேர் சொல்றாங்க இப்ப எங்களுக்கு புரியுது அப்படின்ட்டு. ஆமா, அதனால அடுத்த நவரத்தின கதையில பாக்கலாம் ஐயா. இன்னைக்கு நீங்க கொண்டு வந்த எல்லாத்தையுமே நம்ம முடிச்சிட்டோம். ரொம்ப சந்தோஷம். நீங்க ஒவ்வொரு வாரமும் மக்களுக்கு நிறைய செய்தி சொல்லிட்டு இருக்கீங்க. தொடர்ந்து நாங்க பார்க்க முடியாத ரத்தினங்களை எல்லாம் கொண்டு வந்து காமிக்கிறீங்க வேற. ரொம்ப சந்தோஷம் ஐயா, ரொம்ப மகிழ்ச்சி. கூடிய விரைவில் 25வது நிகழ்ச்சியில இன்னும் சிறப்பா சந்திக்கலாம். சந்திப்போம். ரொம்ப நன்றி. கதை கேளு, கதை கேளு, புதுசா ஒரு கதை கேளு. கதை கேளு, கதை கேளு, புதுசா ஒரு கதை கேளு. இத கேளு, அத கேளு, புதுசா ஒரு கதை கேளு. நல்ல கதை நீ கேளு, நவரத்தினங்கள் கதை கேளு. நவரத்தினங்களின் கடல், நவரத்தின நகைகளின் சிகரம். 7 தலைமுறைகளாய் கோவையில் வெற்றிகரமாக இயங்கும் இந்தியாவின் முன்னோடி நிறுவனம் ஸ்ரீ வென்கோ ஜுவல்லர்ஸ் மோதிரங்கள், ஆரம், நெக்லஸ், வளையல்களில் நவரத்தினங்களை பொருத்தி தருகிறார். நாங்கள் தரும் நவரத்தினங்களுக்கு 30 வருட உத்தரவாதமும் அரசால் அங்கீகரிக்கப்பட்ட சான்றிதழும் தருகின்றோம். வாழ்க்கையை வளமாக்க வாருங்கள் ஸ்ரீ வென்கோ ஜுவல்லர்ஸ், ராஜவீதி, கோவை 1. செல் 9843010719 9843019539. இந்தியாவின் முன்னோடி நிறுவனம் ஸ்ரீ வென்கோ ஜுவல்லர்ஸ், நவரத்தினங்களின் கடல், நவரத்தின நகைகளின் சிகரம். நவரத்தினங்களின் கதை இந்நிகழ்ச்சியை வழங்கியவர்கள் ஸ்ரீ வென்கோ ஜுவல்லர்ஸ், கோயம்புத்தூர்.